வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை கொரோனா பாதிப்பு மற்றும் இந்தியாவில் தற்போதைய நிலைமை குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் குழு புதுதில்லியில் ஆலோசனை இந்தியாவில் பாதிப்பு நெருங்கியது தொற்று விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி குறித்து சோனியா காந்தியின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பதில் சென்னை உட்பட ஐந்து நகரங்களில் முழு ஊரடங்கு இன்று காலை தொடங்கியது ஒரு சில மாவட்டங்களிலும் இன்று முழு ஊரடங்கு அமல் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தை தாண்டியது அமெரிக்காவில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் ஒலிபரப்பாகிறது பிரதமர் மோடியின் அறுபத்தி நான்காவது மனதின் குரல் உரை இதுவாகும் மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பிரதமர் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் வானொலி மூலம் எடுத்துரைத்து வருகிறார் பிரதமர் ஆற்றும் மனதின் குரல் உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலும் ஒலிபரப்பப்படுகிறது காம் என்ற இணையதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் என்ற கைபேசி செயலிலும் பிரதமரின் உரையை மக்கள் கேட்க முடியும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் செய்திகள் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூ சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் கேட்கலாம் ஹிந்தியில் ஒலிபரப்பப்படும் மனதின் குரல் உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்பப்படும் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஊரடங்கு காலத்தில் மாநில அரசுகள் எடுத்து வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கை பொதுமக்கள் கட்டாயமாக கடைபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர்களிடம் பிரதமர் கேட்டறிவார் கொரோனா தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை அடுத்து ஏற்கனவே மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக நாளை மீண்டும் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தற்போது நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அடங்கிய உயர்நிலைக் குழு நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது இந்த குழுவினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று தொடர்பான ஏற்பாட்டு பணிகள் குறித்த விரிவான அறிக்கை இந்த குழு முன்னிலையில் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது இந்த குழு அமைக்கப்பட்டு பதிமூன்றாவது முறையாக நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது தற்போது வரை மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கொரோனா தொற்றை முறியடிக்கும் அரசின் திட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலும் அனைத்து மாவட்டங்களும் விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர்கள் குழு வலியுறுத்தியது கொரோனா தொற்று சிகிச்சைக்காக மாநிலம் வாரியாக செயல்படும் பிரத்யேக மருத்துவமனைகளின் தற்போதைய நிலைமை அங்கு போதிய அளவில் தனிமைப்படுத்தும் படுக்கைகள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் எண் தொன்னூற்றி ஐந்து முகக்கவசங்கள் மாத்திரைகள் வெண்டிலேட்டர்கள் ஆக்சிஜன் உள்ளிட்டவை இருப்பு குறித்து இந்தக் கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது தேசிய அளவில் சுகாதாரப் பணியாளர்கள் மருத்துவர்கள் என்சிசி மற்றும் இதர பிரிவினர் குறித்த விவரங்களும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தேவைப்படும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட துறையினரை போதிய அளவில் அனுப்பி வைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது தற்போது வரை கொரோனா தடுப்பு முன்கள பணிகளில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பேர் உள்ளதாகவும் அவர்களுக்கு புதிய பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை கொரோனா தொற்று உயிரிழப்பு விகிதம் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே என்றும் சிகிச்சை முடிந்து குணமடைவோர் விகிதம் இருபது சதவீதத்திற்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டதுடன் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஊரடங்கு அறிவிப்பால் தொற்று விகிதம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷ்வர்தன் ஹர்தீப் சிங் பூரி எஸ் ஜெய்சங்கர் இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழகம் உட்பட நான்கு மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக நான்கு மத்திய குழுவினர் நேற்று அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு ஏற்கனவே மத்திய குழுவினர் அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் நேற்று சென்னை அகமதாபாத் ஹைதராபாத் மற்றும் சூரத் ஆகிய நகரங்களுக்கு இந்த குழுவினர் நேற்று சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய அரசின் கூடுதல் செயலாளர் நிலையிலான அதிகாரி தலைமையில் இந்த குழுவினர் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஹைதராபாத் சென்ற குழுவிற்கு ஜல்சக்தி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் அருண் பரேகா தலைமையிலான குழுவினர் சென்றனர் தெலுங்கானா மாநில தலைமைச் செயலாளர் சோமேஷ் குமாரை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்த பின்னர் கச்சிபவுலி என்ற இடத்தில் உள்ள மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கழகத்திற்கும் சென்று இந்த குழுவினர் பார்வையிட்டனர் ஊரடங்கால் எழுந்துள்ள சூழல் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குறித்தும் கேட்டறிந்தனர் ஹைதராபாத்தில் மேலும் இரு நாட்களுக்கு இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொள்வார்கள் இதற்கிடையே சென்னை வந்த மத்திய குழுவினர் நேற்று தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமைச் செயலாளர் சண்முகம் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒட்டுமொத்த பாதிப்புகள் குறித்தும் மாநில அதிகாரிகளிடம் மத்திய குழு கேட்டறிந்தது பின்னர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்த மத்திய குழுவினர் சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு மற்றும் பரிசோதனை உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தனர் இதேபோல் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் சூரத்திலும் மத்திய குழுவினர் நேற்று சென்றதுடன் மாநில அரசின் உயரதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினர் கொரோனா தொற்று தடுப்புக்கு இந்த மாநிலங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் மற்றும் மாநில அரசின் பரிந்துரைகளை மத்திய அரசிடம் அறிக்கையாக வழங்குவார்கள் கொரோனா தொற்று விவகாரத்தை வைத்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தில் தேவையான நிதியுதவியை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதியுதவி தொடர்பாக சோனியா காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சோனியா காந்தியும் அவரது கட்சியினரும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்று களப்பணியாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் முடிவு செய்திருப்பதை அறிந்து கொண்ட பின்னர் சோனியா காந்தி இந்த கோரிக்கையை வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசின் முயற்சிகளை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் வகையில் சோனியா இதுபோன்ற கடிதத்தை அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ள பிரகாஷ் ஜவ்டேகர் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டு செயல்படுவதாக கூறியுள்ளார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீண்டும் புனரமைக்க ஏதுவாக நிதி நிதியுதவி திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த தொழில் நிறுவனங்களின் சம்பள பாதுகாப்பு திட்டத்திற்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதே தொகைக்கு கடன் உத்தரவாத நிதி திட்டத்தையும் வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருப்பதுடன் கொரோனா தொற்று நெருக்கடி காலத்தில் இந்த துறையினருக்கு உதவுவதற்கு ஏதுவாக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் உதவி எண்ணையும் வெளியிட வேண்டும் என்றும் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் முதலமைச்சரின் அறிவிப்பின்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து பள்ளி வாசல்களுக்கு ரமலான் நோம்பு கஞ்சி தயாரிக்க ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பது டன் அரிசி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்திற்கு உட்பட்ட மரண்ட அள்ளி வாசலில் புனித ரமலான் நோம்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் பணியை அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது பள்ளி வாசல்களிலும் இருபதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து பயனாளிகளுக்கு எண்பத்தி இரண்டு டன் அரிசி வழங்கப்பட உள்ளதாக கூறினார் இந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவலால் சமூக இடைவெளியை கடைபிடித்து தகுதியான குடும்பங்களுக்கு அரிசியை பிரித்து வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க பள்ளி வாசல்களில் நோம்பு கஞ்சி தயாரித்து வழங்குவதை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பிடிஓ அலுவலகத்தில் மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இருநூற்று ஆறு பேருக்கு கிருமி நாஸ்தி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கினார் விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் கலந்து கொண்டு இருநூற்று அறுபத்து ஒன்பது பணியாளர்களுக்கு அரிசி காய்கறி மளிகை பொருட்கள் கிருமி நாசினி கையுறை முகக்கவசம் ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக உயிரை துச்சமென மதித்து பணியாற்றும் அத்தியாவசிய பணியாளர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கூறினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் நேற்று வரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை எழுநூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதுடன் ஐந்தாயிரத்து இருநூற்று பத்து பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா தொற்றால் இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்னூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறாயிரத்து எண்ணூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் முன்னூற்றி பேர் உயிரிழந்தனர் அம்மாநிலத்தில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த மூன்று பேருக்கு நோய் தொற்று உறுதியானது குஜராத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று அறுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காக உள்ளது இம்மாநிலத்தில் இருநூற்று முப்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பேர் குணமடைந்துள்ள நிலையில் தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் ஆந்திராவில் ஆயிரத்து அறுபத்தோரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை நூற்று எழுபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று ஐம்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் நானூற்று எண்பத்தி ஒன்பது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அம்மாநிலத்தில் வி எம் சி விக்டோரியா மருத்துவமனையில் பிளாஸ்மா உயிர் எதிர்பொருள் சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தில் குணமடைவோர் சதவீதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழாக உயர்ந்துள்ளதென்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் தொற்று பாதிப்பு நேற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் நாற்பத்தி மூன்று பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் நாட்டிலேயே கொரோனா தொற்றால் குணமடைபவர்களின் விகிதம் அதிகம் உள்ள மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என்றும் சென்னை வந்துள்ள மத்திய குழு இது தொடர்பாக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் தனிநபர் பாதுகாப்பு கவசங்களும் என் தொன்னூற்றி ஐந்து முக கவசங்களும் அன்றாடம் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகிறது கொரோனா தொற்று தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய அமைச்சர்கள் குழு இந்த தகவலை தெரிவித்துள்ளது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் முகக்கவசங்கள் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்த குழு ஆலோசனையின் போது தெரிவிக்கப்பட்டது மேலும் நாள்தோறும் தேவையான அளவுக்கு முகக்கவசங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் மொத்தம் நூற்று நான்கு பாதுகாப்பு முகக்கவசங்களும் உற்பத்தியாளர்களும் மூன்று முகக்கவச உற்பத்தியாளர்களும் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர போதிய அளவிலான கையிருப்பும் உள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன வென்டிலேட்டர் தயாரிப்பு பணிகளும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று தடுப்பு மற்றும் தகவல் தொடர்பான கட்டுப்பாட்டு அறை மக்களவை செயலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளின் அவசர உதவியை வழங்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களின் சட்டசபை தலைவர்களுடன் நடத்திய காணொலி காட்சி மூலமான ஆலோசனையை தொடர்ந்து அந்தந்த மாநில தலைமைச் செயல செயலகங்களிலும் போன்ற கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் ஹரியானா ஒடிசா தில்லி உத்தராகண்ட் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உடனடியாக கொரோனா தொற்று குறித்த தகவல்களை வழங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்துள்ளன நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளுடன் தகவல்களை பரிமாறிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறைகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பணிகளை மேலும் உறுதியான வகையில் மேற்கொள்வதற்கு இந்த கட்டுப்பாட்டு அறைகள் பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்றை தடுப்பதிலும் அதற்கு சிகிச்சை அளிப்பதிலும் முன்னணியில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கதாக உள்ளன என்று தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இணையமைச்சர் ஆலிஸ் வெல்ஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க இந்தியா கொண்டுவந்துள்ள அவசர சட்டத்தை வரவேற்றுள்ளார் சமூகத்தை பாதுகாக்க அயராது பாடுபட்டு வரும் சுகாதார பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க இந்தியா கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மருத்துவர்களையும் சுகாதார பணியாளர்களையும் பாதுகாக்கும் வகையில் தொற்று நோய்கள் திருத்த அவசர சட்டத்தை கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த சட்டத்தின்படி மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவோருக்கு ஆறு மாதம் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளிலும் கடலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் தமிழக அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு இன்று காலை தொடங்கியது கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை உள்ளிட்ட இந்த நகரங்களில் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இதையடுத்து சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் இன்று காலை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது இதேபோல் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கு நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நாட்களில் தீவிரமான முறையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தி பொதுமக்கள் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் வரக்கூடாது என்பதை கட்டாயமாக்கவும் இதன் மூலமாக தொற்று பரவலை தடுப்பதற்கு தமிழக அரசு இந்த முயற்சியை எடுத்துள்ளது என்றாலும் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் மருத்துவமனைகள் இயங்கவும் அத்தியாவசிய தலைமைச் செயலக பணியாளர்களுக்கும் குடிநீர் வடிகால் ஆவின் மின்துறை வருவாய் காவல் ஆகிய துறைகளின் பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏடிஎம்கள் அம்மா உணவகங்கள் தொலைபேசி மூலம் ஆர்டர் பெற்று வீட்டிற்கே உணவு விநியோகிக்கும் நிறுவனங்கள் ஆகியவை செயல்படவும் முதியோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் பராமரிக்கும் இல்லங்களின் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் சாலைகளில் பயணிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த கடைகள் நிறுவனங்கள் பத்திரப்பதிவு உள்ளிட்ட மாநில அரசு அலுவலகங்கள் ஆகியவையும் இயங்காது இது தவிர திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் நாகை மாவட்டங்களிலும் இன்று ஒருநாள் மட்டும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என அந்தந்த மாவட்டங்களின் ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் கொரோனா தொற்று பரவலை முற்றிலுமாக கட்டுப்படுத்தவும் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் கிருமி நாசினி தெளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் சுகாதார பணியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்திலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையில் புதுச்சேரியில் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்றால் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளனர் இதனால் மாணவர்களுக்கு பள்ளிகள் இணையதளங்கள் மூலம் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியிலும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கல்வி சம்பந்தமாக ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ஒன்பது நான்கு எட்டு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாட்டு அறையில் ஆசிரியர்கள் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பாடம் நடத்துகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஒரு மணி நேரம் மாணவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சார்பில் யூடியூப் சேனல் ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளது இதில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பாடங்கள் பதிவேற்றப்பட்டு வருகின்றனர் இதேபோல் பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆன்லைனில் வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கொரோனா தொற்றால் சமூக விலகலை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் விவசாய பணிகள் தனிமனித இடைவெளியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் செம்மரம் சந்தன மற்றும் தேக்கு மரங்கள் அரசு அனுமதியுடன் வளர்க்கப்பட்டு வருகின்றன தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள சூழ்நிலையில் இங்கு விவசாய பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் ஒரு மீட்டர் இடைவெளியுடன் களை எடுத்தல் போன்ற மராமத்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா தொற்று தொடர்பான விழிப்புணர்வால் தொழிலாளர்கள் சக தொழிலாளர்களோடு பேசாமல் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வேலை செய்து வருகின்றனர் ஊரடங்கு காலத்தில் வேலை இல்லை என்றால் விவசாய கூலி தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் சமூக இடைவெளியுடன் அவர்களை வேலை பார்க்க அனுமதித்து வருவதாக தோட்டத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கொரோனா தொற்றான ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் மதுரையில் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மே மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவில் முக்கிய அம்சமான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் ஊரடங்கு உத்தரவால் இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் மே மாதம் எட்டாம் தேதி திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான மண்டுக மகரிஷிக்கு மோச்சம் அளிக்கும் நிகழ்ச்சி மற்றும் புராணம் வாசிக்கும் நிகழ்ச்சி கோயில் பட்டாச்சாரியர்கள் மற்றும் பரிசார்களால் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி கோயிலின் உள்பிரகாரத்தில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைபவங்களில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என்பதால் டபிள்யூ 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 டாட் டிஎன் ஹெச்ஆர் சிஇ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் யூடியூப் மற்றும் முகநூல் இணையதளங்களிலும் மே எட்டாம் தேதி அன்று மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஊழியர்களை பணிநீக்கம் செய்யவோ அல்லது அவர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யவோ கூடாது என தனியார் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு அலுவலகங்களும் தனியார் நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் முறையான வருமானம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்யக்கூடாது என்றும் அவர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யக்கூடாது என்றும் தனியார் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்துமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் பெருமாள் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மத்திய அரசை சேர்த்ததுடன் இது சம்பந்தமாக மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனா் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இருப்பினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்று அமெரிக்காவை மேலும் வாட்டி வதைத்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அங்கு இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவில் மட்டும் கொரோனா தொற்றால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினொன்றாக உள்ளது மொத்தம் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அங்கு தொன்னூற்று எழுநூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் வாரங்களை ஒப்பிடும் போது ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் உயிரிழப்புகள் தற்போது கணிசமான அளவிற்கு குறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ எனப்படும் வைரஸ் தாக்குதலிலிருந்து மீண்டு வந்த நூற்றி இரண்டு வயது பெண்மணி தற்போது கொரோனா வைரஸ் தொற்றிலும் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளது உலகம் முழுவதும் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஸ்பெயினில் மூன்று வயது குழந்தையாக இருந்த ஆனா ஜெல்வாலி ஸ்பானிஷ் புளூவால் பாதிக்கப்பட்டு அப்போது சிகிச்சை பெற்று குணமடைந்தார் தற்போது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அவர் அத்தொற்றிலிருந்து குணமாகி வீடு திரும்பியுள்ளார் இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்து விட்டனர் அந்நாட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று இருபது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் உலகிலேயே ஜெர்மனியில் அதிகபட்சமாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று பதிமூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் இருபதாயிரத்து முன்னூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார் அவர் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கமான பணிகளை தொடங்குவார் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது துருக்கியில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே பாகிஸ்தான் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அங்கு கொரோனா தொற்றுக்கு இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதுடன் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பீட்டர் டுட்டனுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது அவர் மார்ச் ஆறாம் தேதி வாஷிங்டன் சென்று பல்வேறு நாட்டின் அதிகாரிகளை சந்தித்ததாகவும் அதன் காரணமாக அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஐயாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு மதுரை கோவை சேலம் தர்மபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி தேனி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி நீலகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை ஆய்வு மையம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் சென்னையில் காலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக சென்னையில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இன்று காலை திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பதிவானது இன்று முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் நகரில் ஆங்காங்கே காவல்துறையினரால் வைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் பலத்த காற்றால் சாய்ந்து விழுந்தன இனி தொடர்பு நாளிதழ்களில் என்று. ஆகஸ்ட் மாதம் வரை கொரோனா தாக்கம் நீடிக்கும் என்பதால் கல்லூரிகளில் அடுத்த கல்வி ஆண்டுக்கான வகுப்புகளை செப்டம்பரில் தொடங்கலாம் பல்கலைக்கழக மானியக்குழு குழு தினத்தந்தி நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக குன்னூர் பாஸ்டியர் ஆய்வகத்தில் கொரோனா பரிசோதனை தொடக்கம் தினமணி வீட்டிலிருந்து வேலை தனித்து பயணம் ஹோட்டல் உணவு கூடாது போன்றவற்றை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பற்ற வேண்டும் நாட்டு மக்களுக்கு தென்கொரியா அறிவுறுத்தல் தினமலர் ஒன்றிணைவோம் வா என்ற செயல்திட்டம் குறித்து திண்டுக்கல் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை தினகரன் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அன்னதானம் தொடர வேண்டும் தமிழக பிஜேபி தலைவர் முருகன் வலியுறுத்தல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது கொரோனா தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை கொரோனா பாதிப்பு மற்றும் இந்தியாவில் தற்போதைய நிலைமை குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் குழு புதுதில்லியில் ஆலோசனை இந்தியாவில் பாதிப்பு நெருங்குகிறது கொரோனா தொற்று விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி உதவி குறித்து சோனியா காந்தியின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பதில் சென்னை உட்பட ஐந்து நகரங்களில் முழு ஊரடங்கு இன்று காலை தொடங்கியது ஒரு சில மாவட்டங்களிலும் இன்று முழு ஊரடங்கு அமல் உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தை தாண்டியது அமெரிக்காவில் மட்டும் ஐம்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்